பார்வதி பிரதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிகாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2019 நவம்பர் மாதம் 12 அதாவது 12/11/2019 விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 26 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி பரணி நட்சத்திரம் பௌர்ணமி சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம். சிவாலயங்கள்ல எல்லாம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால சாதத்தினால அலங்காரம் பண்ணி காய்கறிகள் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுற தினம். வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது வரும். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு. எதற்காக பண்ணுறது அப்படின்னா, இந்த வருடம் பூரா யாருக்கும் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் சகல ஜீவராசிகளும் திருப்தியாக ஆகாரத்துக்கு குறைவில்லாமல் வயிறு நிறைஞ்சா தான் மனசு நிறையும். எப்போவுமே வயிறு நிறையாமல் இருக்கும் பொழுது மனசில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள், சந்தேகங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாமே உண்டாகும். அதனால தான் சாப்பாடு அப்படிங்கிறது பகவான் வச்சுருக்கார். அன்னா புருஷா வேதம் சொல்லுது, எல்லாத்தையும் படைச்சிட்றாரு. கடைசியில் எதுக்காக மனுஷனை படைக்கிறானா, சாப்பிட்றதுக்காகத்தான் படைக்கிறாராம். அப்போ அந்த ஆகாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் குறையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி இன்றைக்கி இந்த அன்னாபிஷேகத்தை பண்ணுறோம். இன்றைக்கி அன்னாபிஷேகம் எல்லோரும் சாயந்தரம் போய் அந்தந்த டைமில் அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எப்போ அன்னாபிஷேகம் நடக்குதோ அப்போ போய் தரிசனம் பண்ணிக்கணும். அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். ராகு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் அப்படின்னு எடுத்துனோம்னால் 9 மணி முதல் 10:30 வரை, நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30 வரை சம்பவிக்கிறது. தொடர்ந்து நாம் 12 ராசிக்குண்டான பலாபலங்களை காண்போம். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் இன்றைய ராசி பலன் பிரகாரம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனப்பதட்டம், மனோபயம், வீண் சந்தேகங்கள் இதெல்லாம் ஏற்படும். தாயாரனுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். போக்குவரத்தில் நிதானமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி 3 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால தாயாருக்கும் உங்களுக்கும் சண்டை வரக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கலாம். தாயாரனுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலமாக இருக்கும். 6 இடத்துல செவ்வாய் ரணரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், அதன் மூலமாக எதிரிகள்லாம் ஏற்படும். சில பேருக்கு கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட பணிபுரியறவங்களால் பிரச்சனை அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. 7 இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, திருமண யோகம், திருமண பிராப்தியெல்லாம் உண்டாகும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. தகப்பனார் மூலமாக உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். 8 இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால பல நாட்களாக தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் கைகூடும். பிரிந்து சென்ற மனைவி கணவன் சேருவார்கள். அதாவது ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களாம் சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 9 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு, சனி, கேது பாகிஸ்தானத்தில். அதனால் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும். எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். தொட்டத்தை துவங்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எது நினைக்கிறமோ அது நடக்கும். 9 குரு இருக்கிறவனுக்கு, ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னா கஷ்டங்களை எல்லாம் விட்டு ஓடி போனவனு அர்த்தம். வேற எங்கே ஓடி போகணும் 9 குருன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ சனி அதில் இருக்கிறதுனால மிகுந்த ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி விளங்குது. பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்தனால் மிக அருமையான தினம் இன்றைக்கி. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு, கருஞ்சிகப்பு. தங்களுக்கு அனுகூலமான எண்கள் 5, 3. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு ராசிக்கு 2 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வெளிநாடு யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். வெளி மாநில தொடர்பு,
வெளி தேச தொடர்பு, வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு மறையும். தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்கள், தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக மருத்துவ செலவுகள்லாம் வரும். ராசிக்கு 5 இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம், புதிய கார்டன் அமைத்தல், தோட்டம் அமைத்தல், அதை பராமரிக்கிறது, அந்த மாதிரி பூமி சம்மந்தமாக பூமியில் போர் போடுறது, இந்த மாதிரி காரியத்தை பற்றி உண்டான யோசனைகள் அல்லது காரியம் இதெல்லாமே நடக்கக்கூடிய தினமாக இன்றைக்கி விளங்குது. 6 இடத்துல சூரியன் புதன் சந்திரிக்கிறதுனால தகப்பனார் தாய்மாமா அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கும், பிரச்சனைகள் ஏற்படும். அரசு துறை மூலமாக நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். 7 இடத்துல சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும், திருமண பிராப்தி ஏற்படும். 8 இடத்துல சனி, அஷ்டம சனி, குரு கேது ரெண்டு சேர்ந்திருக்கிறதுனால இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். கேது இருக்கிறதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் உண்டாகும். குரு இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச்சு, கவனம், போக்குவரத்து இதில் எல்லாம் நிதானமாக இருக்கணும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான தினமாக தான் இருக்குது. தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் பார்த்தோம்னா வெள்ளை, அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை கிழக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் மகாலட்சுமி. இந்த சர்வம் தொலைக்காட்சியின் மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்களுக்கு இன்றைக்கி ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் சந்திரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், யோகம், பெயர், புகழ் இதெல்லாம் ஏற்படும். சில பேருக்கு ரொம்ப நாளாக நம்ம மேலே இருந்து வந்த ஒரு கெட்ட பெயர்லாம் நீங்கி, ஓ அவனா அப்படி மாறிட்டானா, நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு, அதான் நம்ம மேலே எப்போவுமே ஒரு கெட்ட எண்ணங்களை சில பேர் பதிச்சு வச்சுருப்பாங்க, அது காலம் பூரா மாறாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறி நமக்கு நல்ல பெயர் உண்டாகக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க முடியாதுப்பா. சொல்லுவாங்களே, வசிஷ்டர் வாயால் பட்டம் வாங்குறது அந்த மாதிரி அப்படிங்கிறதுங்கிறது, அது சில பேருக்கு அந்த மாதிரி யோகங்கள்லாம் நிவர்த்தியாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தனித்திறமை, தனிப்பெயர், புகழ் இதெல்லாம் உண்டாகும். நீங்கள் தாங்கிறத நிரூபிக்கிற தினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசியிலே ராகு சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் உடல்நல கோளாறுகள்லாம் ஏற்படும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை, தலைவலி இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 4 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் அனுகூலம், பழைய பூமி விற்கிறத பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெறும், அது மூலமாக நன்மைகள்லாம் ஏற்படும். ராசிக்கு 5 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஆண்மகவு பிறக்கக்கூடிய ஒரு இது ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி உயர்வு, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, பணி மாற்றம் இதெல்லாமே கிடைக்கும். அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா அதெல்லாம் இன்றைக்கி சுபகமாக நடக்கும். 6 இடத்துல சுக்கிரன், அதனால் கொஞ்சம் விரயம் ஏற்படும், எதிரிகள் உண்டாவார்கள், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். 7 இடத்துல குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால திருமண பிராப்தி உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், புதிய ஒப்பந்தங்கள் போடலாம், புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து தங்களுக்கு சித்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குது. பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி மிக சிறப்பான தினமாக விளங்குது. தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோம்னால் 3, 5. அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தோம்னால் வடகிழக்கு, மேற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் நரசிம்மர், அதாவது பெருமாளுடைய அவதாரம் நரசிம்மர், நரசிம்மமூர்த்தியை இன்றைக்கி வழிபடணும். இந்த சர்வம் தொலைக்காட்சியின் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ராசிக்கு 12 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல்நல கோளாறுகள் ஏற்படும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான நோய், சுகர் ப்ரெஷர், தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 3 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால புதன் வக்ரம், புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத சகோதர சகோதரிகள்கிட்ட பகை ஏற்படும். புதுசாக பூமி வாங்கலாம், தாயார்கிட்ட பகை ஏற்படும், பூமி, மனை, இடம், பொருள் இதெல்லாம் வாங்கலாம். 4 இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகும், வேலை பலு ஜாஸ்தியாகும், உயர் அதிகாரிகள் மூலமாக கடுமையாக எச்சரிக்கப்படுவோம், இந்த மாதிரிலாம் நடக்கும். 5 இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆண் வாரிசு இருக்குது, பெண் வாரிசு இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாக இந்த நாள் விளங்கும். அதற்குண்டான ஒரு ஹோப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால புதிதாக மனை, வீடு, விவசாய பூமி இதெல்லாம் வாங்கலாம். பூர்வீக சொத்துக்கள், அதாவது பித்ருராஜ்ய சொத்துக்கள் ரொம்ப நாளாக வழக்கில் இருக்குது வரல அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்.
ஆறாம் இடத்துல குரு சனி கேது சேர்க்கை அவ்வளோவா நல்லது கிடையாது. சத்ரு இருந்த ரோகம், அதாவது மூன்று கிரகமே வந்து பார்த்தோம்னால் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் நிதானமாக கவனமாக யோசித்து பேசணும். ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சனி ஆறில் இருக்க எதிரிகளை நிறையா உண்டாக்கிடுவார். குரு ஒன்று இருக்கார், குரு குருவோட வீட்டிலே இருக்கிறதுனால பரிவர்த்தனையாக இருக்கார், அதுக்கு சில நன்மைகளை செய்யும். கேதுவும் சனியும் இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு, வீண் வம்பு சண்டை, பக்கத்து வீடு எழுத்து வீடு இந்த மாதிரி இதில் எல்லாம் வீண் வம்பு சண்டையெல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நாவடக்கம் வாயடக்கம் ரொம்ப அவசியம். 7, 8, 9, 10 சந்திரன் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு மன குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு வரையும். அதே சமயம் உத்தியோகத்தில் லாபம், ஏன்னா ராசியாதிபதி 10 ஜீவனஸ்தானத்தில் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக உயர்வு. அதில் இன்னும் பார்த்தோம்னா இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க, சொந்த வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். பொதுவாக இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இன்றைக்கி மிக சிறப்பாக தினமாக தான் விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை சிகப்பு, அதிர்ஷ்டமான எண் 5, 7, அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் காமாட்சி அம்மன். இந்த காமாட்சியை இன்று வழிபட்டு இன்றைய தினத்தை இனிமையாக மாற்றிக்கணும். அன்பார் இந்த சர்வம் தொலைக்காட்சியின் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராசிக்கு 2 இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். அது மட்டுமில்லாமல் புதிதாக வீடு, மனை, பூமி, இடம், விவசாய பூமி, ஒரு தோட்டம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இன்று சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கல்வியிலே. 3 இடத்துல சூரியன் புதன் சந்திருக்கிறதுனால அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும், பாராட்டு ஏற்படும். காவல்துறை, மிலிட்ரி இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு பாராட்டு, பதவி உயர்வு, ஒரு சாதனை படைக்கக்கூடிய தினம் அப்படிலாம் ஏற்படும். 4 இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலம் உண்டு, உங்களால் அவங்களுக்கு அனுகூலம் உண்டு, அவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் கூடும். 5 இடத்துல குரு சனி கேது மிக அருமையான சேர்க்கை. பல நாட்களாக இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தினமாக விளங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண யோகம் உண்டு. புதுசாக வாகனம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நம்மளுடைய வம்சவருத்தி குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள்லாம் ஏற்படும். நம்மளுடைய வாரிசுகள் மூலமாக மகிழ்ச்சி, பையனுக்கு வேலை கிடைக்கிறதுனால சந்தோஷம், பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால சந்தோஷம், பொண்ணு இப்படி இருக்கிறதுனால சந்தோஷம் அப்படின்னு நம்மளுடைய வாரிசுகள்னால மகிழ்ச்சிகள் ஏற்படும். 6, 7, 8, 9 இடத்துல சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, ரொம்ப நாளாக இருந்து வந்த மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். வெளியில் சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிப்பீங்க. என் மனசில் இதுதான் பிரச்சனை, அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். 11 இடத்துல ராகு சந்திருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் இதெல்லாமே அனுகூலமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இந்த டைமில் இந்த நாட்களில் அதற்குண்டான ஒரு இதெல்லாம் தெரியும். இன்றைக்கி வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி தெரியும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தினமாக விளங்குது. தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு மஞ்சள், அனுகூலமான எண்கள் 1, 5, அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கங்கள். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசி நேயர்கள். இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 10 இடத்துல ராகு சந்திருக்கிறதுனால திடீர் தினவரவு, உத்தியோகத்தில் உயர்வு, எதிர்பார்த்ததை விட வேற ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வரவும் நமக்கு ப்ரமோஷன் வந்துடும். அந்த மாதிரி பணி உயர்வு, வியாபாரத்தில் விருத்தி, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய அளவு இவ்வளோதான் அப்படிங்கிறத விட அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலில் முன்னேற்றங்கள், விவசாயத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. ராசியில் செவ்வாய் சந்திருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இரத்த விரயங்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நடக்கும்போது கூட இடிச்சுன்னு ரத்தம் வரும், அதுவும் இரத்த விரயம்தான். கத்தியில் நறுக்கும்போது அறுக்கின்றோம்னா அதுவும் இரத்த விரயம்தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலம் உண்டு. புதிய பூமி, மனை, வீடு, இடம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னு சொல்லலாம். கல்வியில் முன்னேற்றம், இன்றைக்கி ஏதாவது எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு இது வர வேண்டியிருந்ததுன்னா அதில் எல்லாம் தாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவு மதிப்பெண்கள் கூடுதலாக எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ராசிக்கு 2 இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை மிக வலுவாக இருக்கிறதுனால
ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால எதிர்பாராத தினவரவு, தகப்பனார் மூலமாக உதவிகள், தகப்பனார் வழி சொத்துக்கள் சேர்க்கை, தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலமாக பகச்சி பகைமையாக இருந்தது, இஷ்டபா பிரிப்பாட்டு பேசலை, பங்காளிட்டு சண்டைங்கிறவங்கலாம் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து ஏதோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சி தினமாக கொண்டாடக்கூடிய வெளியூர் போய் ஒரு சுற்றுலா போகிறது அல்லது ஆலய வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி குடும்பமாக சுற்றுலாவாக செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான நாள்னு சொல்லலாம். என்ன எதிர்பார்க்கிறவங்களோ அது நடக்கும். அரசு தேர்வு எழுதி காத்துருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரக்கூடிய நாளாக இருக்கும். ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் அப்படிங்கும்போது தாயாரனுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை, கொஞ்சம் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். நாலாம் இடத்துல குரு சனி கேது, அப்போ சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணியிலையோ வீடோ இப்படி வந்து சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் போடுவான் அல்லது வீடு மாற்றணும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எட்டாம் இடத்துல சந்திரன், அதனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டாகும், மனக்கசப்பு இருந்ததெல்லாம் நிவர்த்தியாகும். ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மன போராட்டம் இருக்கும், நான் சொல்கிறதா நீ சொல்கிறதா, இப்படி உள்ளே வச்சுட்டு அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு பாடுவார் வள்ளலார். அதாவது அவர் வந்து பாடசாலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு போனோடனே வாத்தியார் இருந்துட்டு போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இப்படி எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னே சொல்லித்தரீங்களே, வேணும்னு ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ தான் இந்த பாட்டை பாடுறார். ஒருமையுடன் எனது தெரு மலரடி நினைக்கின்ற உத்தமரிடம் உறவு வேண்டும், இப்போ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், அப்படி பேர்பட்ட ஞானம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் பார்த்தோம்னா இந்த மனசில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இன்றைக்கி வெளியில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பத்தாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதில் எல்லாம் நன்மை பெயர்க்கும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்தால் இன்றைக்கி மிகுந்த ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு எடுத்துட்டால் பச்சை மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 3-5, அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தா வடகிழக்கு வடக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் முருகப்பெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால இன்றைக்கி பாராத விதமாக தினவரவுகளாக ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க இன்றைக்கி இப்படி ஒரு செழிப்பாக நமக்கு அப்படிங்கிற யோகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும். அந்யோன்யங்கள், அப்பா அம்மா தம்பி சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, குழந்தைகள் இவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா ரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம். சந்தோஷம் வரணும்னா என்ன காரணம், செல்வம் அதிகரித்தா தான் சந்தோஷம் வரும். ஒருத்தன் மூஞ்சியில் சிரிப்பை பார்க்கணுன்னா அவன்கிட்ட பணம் இருந்தால் தான் சிரிப்பே வரும். இல்லைன்னா சோர்ந்து போய் கொண்டு மூஞ்சி பார்த்தோம்னா என்னத்தை பண்ணிப்பா என்னத்தை போய்ப்பா அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்படி ஒரு சோகமான பதிலே சொல்லின்னு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சந்தரிக்கிறதுனால தனவரவு மூலமாக திருப்திகரமாக குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக விளங்குது. ராசியிலே சூரியன் புதன் சந்தரிக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, காய்ச்சல் அந்த மாதிரி சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். சகோதரர்கள் தாய்மாமா மூலமாக அனுகூலங்கள் உண்டு. மூன்றாம் இடத்துல குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால பல நாட்களாக இருந்து வந்த பம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் இதெல்லாம் நிவர்த்தியாகும். வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக செல்லணும், பேச்சுவார்த்தைகள் நிதானமாக இருக்கணும். ஏழாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஜாதகம் எடுக்கிற அமைய மாட்டேங்குது, தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி அதற்குண்டான திருமண பேச்சுக்கள்லாம் கைகூடும். ஒம்போதில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி மகிழுதல். சில பேர் இங்கே இருக்கிற சென்ட் வாங்கி அடிக்க மாட்டான், ஃபாரின் சென்ட்னா அதுக்கு ஒரு ஆசைப்படுவான். எல்லாத்துலேயுமே ஃபாரினா ஓ சூப்பராக இருக்கும், ஃபாரின் ட்ரெஸ்ஸாக ஓ அருமையாக இருக்கும், அப்படி ஒரு மோகம், அந்த அந்நிய தேச மோகம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகரித்து அந்த பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற அளவு ஆகும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி நன்மையை தரக்கூடியது. இதில் வந்து ராசிக்கு 12 செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பூமிகள்லாம் பூமி சம்மந்தமான பேச்சுக்கள் இன்றைக்கு வேண்டாம். பூமி விற்பது வாங்கிறது அது எதுவுமே இன்றைக்கி வச்சுக்க வேண்டாம். பொதுவாக துளாராசி அப்படின்னு எடுத்தினால் இன்றைய தினம் மிகச் சிறப்பான தினமாக விளங்குகின்றது. தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை நீளம், அதிர்ஷ்டமான எண் 5-7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் விசாலாட்சி அம்மன், அம்பாள் தான், அம்பாளில் விசாலாட்சின்னு ஒன்று உண்டு. விசாலம் அப்படின்னால் அகண்டது, அக்ஷம் அக்ஷினா கண், நல்ல அகண்ட விழிகளை உடையவள் அப்படின்னு சொல்லக்கூடியவள் அந்த அம்பாளுக்கு பேர். அந்த அதான் காசி விஸ்வநாதர் விசாலாட்சின்னு சொல்கிறோம்ல, அந்த காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் இன்றைக்கு நீங்கள் வழிபடணும்.
அந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால் எதிர்பாராத தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக சந்தோஷங்கள், இன்பச் சுற்றுலாக்கள், இந்த மாதிரி போகிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, செல்வச் சேர்க்கை, தனவரவு, தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், விவசாய முன்னேற்றம், இதெல்லாமே கிடைக்கும். ரெண்டாம் இடத்துல குரு சனி கேது குடும்பஸ்தானத்தில், அதுவும் மிகச்சிறப்பான யோகத்தை தரக்கூடிய இடத்துல குரு பரிவர்த்தனையாக இருக்கார். விபரீத ராஜயோகம் உண்டு, பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, தாயார் தகப்பனார் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் எல்லார்ட்டையுமே ஒரு இன்பமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாள். ரெண்டாம் இடத்துல கேதுவும் சேர்ந்திருக்கிறதுனால ஏதோ ஒரு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் வரும், அதனால் பேச்சுவார்த்தையில் எப்போவுமே நிதானம் இருக்கணும். கேது மாறுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ராசிக்கு 12 இடத்துல சூரியன் புதன் சந்திரிக்கிறதுனால புதன் வக்ரம், தாய் மாமா மூலமாக அதான் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது நமக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனாருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். ராசிக்கு 11 இடத்துல செவ்வாய், அப்போது லாபஸ்தானம், புதுசாக மனை வீடு இடம் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறது, அல்லது இருக்கிற வீட்டை வித்துட்டு வேறு வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு பூமி சம்மந்தமாக, மனை சம்மந்தமாக, தோட்டம், விவசாயம், இதில் எல்லாமே ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை கண்ணில் தெரியும். 8 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் அதிகரிக்கும், மனைவி உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். 6 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் ஏற்படும், தாயாரோட சிறு சிறு வம்பு வாக்குவாதங்கள்லாம் வந்து விலகும். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இன்றைய தினம் தங்களுக்கு ஒரு இனிமையான தினமாக இருக்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கருஞ்சிவப்பு, அனுகூலமான எண்ணு பார்த்தோம்னா 3, அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா தெற்கு, வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் விநாயகப் பெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி நேயர்கள். பார்த்தோம்னா ராசியிலே குரு சனி கேது சந்திரிக்கிறது, அவருக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். கூட சனியும் கேதுவும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸு, எதிரிகள் உண்டாவார்கள், மனக்குழப்பம், மனக்கஷ்டம், மனோசஞ்சலம், அலைச்சல், வீண் விரயம், இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 12 இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால மனைவியினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத விரயங்கள், வெட்டி செலவு, இதெல்லாம் ஏற்படும். எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் செலவு பண்ணணும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் பார்த்து அளந்து தான் செலவு பண்ணுவீங்க. அதில் இப்போ விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக உங்களுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். 11 இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அது ஒரு மிகுந்த நன்மையை தரும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பணி உயர்வு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு திடீர்னு ஹை போஸ்ட்டு, இதெல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத நன்மை, அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு தான் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். 10 இடத்துல செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் சிறு சிறு பிரச்சனை, அதாவது உத்தியோகம், வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறவனுக்கு பிரச்சனை வராது, இந்த சுய தொழில் பண்ணுறவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். எப்படின்னு பார்த்தோம்னா சுய தொழில் பண்ணுறவங்கலாம் வியாபாரம், சொந்தமாக கடை வச்சுருக்கேன், துணிக்கடை, நகை கடை, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூட இருக்கிறவங்க மூலமாக, நம்ம கூட தொடர்பு, வியாபார தொடர்பு வச்சுருக்கிறவங்க மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். 7 இடத்துல ராகு சந்திரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும். ராசிக்கு 2 இடத்துல சந்திரன், அதனால் மனக்குழப்பம் ஏற்படும், மனப்பதட்டம், மனோபயம், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தாயாரனுடைய உடல்நலத்தை பற்றி கவலை, இதெல்லாம் ஏற்படும். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்தோம்னா இன்றைய தினம் மத்தியமான தினமாக விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம்னு பார்த்தோம்னால் மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண் 5, 7, 9, அனுகூலமான திசை வடக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 12 இடத்துல குரு சனி கேது, அது அவ்வளவு நன்மையை செய்யாது. 12 குரு மறந்துடுறார், ராசிநாதன் 12 விரயஸ்தானத்துக்கு போயிடுறார், கேது 12 இருக்காரு, அதனால் என்ன ஆகுன்னா கல்வி மந்தம் ஏற்படும், போக்குவரத்தில் நிதானம் தேவை, நடந்து போனால் கூட அடிபட்டுரும், ஜாக்கிரதையாக தான் போனோம், கீழே குமிஞ்சு பார்த்துட்டே போனோம். அதே சமயம் கேதுவும் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், வழக்கு வியாஜ்யங்கள்லாம் உண்டாகும்.
அப்படி ஏதாவது கோர்ட் கேஸ் நடந்ததுன்னா நமக்கு தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பதனால திருமண பிராப்தி, தனவரவு, அதிர்ஷ்டம், யோகம், லாபம் இதெல்லாம் உண்டாகும். ராசிக்கு 10ல் தொழில்ஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் செய்கிறவங்கெல்லாம் கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்காது, மேலதிகாரிகிட்ட பாராட்டு வாங்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்தும் தொழில்ஸ்தானத்தில் ஜீவனஸ்து புதன் வக்கரமாயிடுறார். இப்போ என்ன தான் வேலை செஞ்சு என்ன தான் நீங்கள் பண்ணாலும் எல்லாம் பஞ்சபக்ஷ பரிமாணம் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு, இலை போட்டால் பரிமாறினா சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது உப்பு இருக்காது. அப்போ எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், இல்லை உப்பு அதிகமாக இருக்கும், எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், சாப்பிட முடியாது. அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 9ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ பூமிகாரகன், சகோதரகாரகன், ரத்தகாரகன் 9ல் இருக்கும் பொழுது பூமி வாங்கலாம், இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலம் உண்டு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம். 6ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். வயிற்று வலி, சில பேருக்கு கண்ணாடி போடுறது, தலை சுற்றல், வாந்தி மயக்கம், ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதிகமாக அலைச்சல் வச்சுக்கூடாது. 4ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள்கிட்டையும் இனிமையாக பழகணும். பொதுவாக மகர ராசின்னு எடுத்துட்டால் ஒரு மீடியமாக மத்தியமான பலனை பெறக்கூடிய தினமாக விளங்குது. தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கருநீலம் அல்லது கருப்பு, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோம்னால் 5, 7. அனுகூலமான திசை வடமேற்கு, மேற்கு. வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிவபெருமான். சிவபெருமானை வழிபட்டு இன்றைய தினத்தை இனிமையாக வைத்து கொள்ளவும். பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கங்கள். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய ராசி பலன் பிரகாரம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சந்தரிக்கிறார் மேஷத்தில் செவ்வாயோட வீட்டில். அதனால் சில சில விரயங்கள், பூமி விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும், மனோசஞ்சலங்கள் ஏற்படும், எதை பண்ணலாம் எது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் வந்து தெளிவில்லாமல் இருக்கும். தாயாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. செவ்வாயோட வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கும்பராசிக்காரர்களுடைய தாயாருக்கு நடக்கும். 5ல் ராகு சஞ்சரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம், வம்சவருத்தி ஏற்படும், குழந்தைகளினால் சந்தோஷம், அப்படி வாரிசுகளினால் மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படும். வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு சித்திக்கும். இன்றைக்கி அதை பற்றி உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக நடக்கும். 8ல் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் பிறக்கும். 9ல் சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, அரசு துறையில் ஒரு பெயர் புகழ், அரசாங்கத்தின் மூலமாக பாராட்டப்படுறது, செலக்ட் பண்ணுறது, இப்போ கலைமாமணி விருது கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம அரசுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம வேறு தொழில் பண்ணுறோம், ஆனால் அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அரசாங்கத்தில் அது ஒரு பெயர் புகழ் தான், ஏதோ ஒரு துறையில் சிறந்து விளங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அந்த பாராட்டெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன், தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மிகுந்த நன்மை நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய தொழில் துவங்குவதற்குண்டான யோசனைகள்லாம் வரும். 11ஆம் இடம் குரு லாபஸ்தானத்தில், குருவுடைய வீட்டிலே குரு பரிவர்த்தன யோகம், கஜகேசரி யோகம், விபரீத ராஜ யோகம் இதெல்லாம் இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, திருமணங்கள் கைகூடுறது, துணிமணிகள் பூச அடுத்து மகிழ்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். பொதுவாக கும்பராசின்னு எடுத்துட்டால் இன்றைக்கி மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கருநீலம், கரும்பச்சை, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோம்னால் 7. அனுகூலமான திசை தென்மேற்கு, மேற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் தர்மசாஸ்தா, பூர்ண புஷ்கலாசமேத, ஹரிகர புத்திரன், ஐயப்பன். கடந்த சர்வம் தொலைக்காட்சியின் மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். அப்போ குடும்பத்தில் மன கஷ்டம், சஞ்சலம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஏட்டிக்கு போட்டி இதெல்லாம் நடக்கும். திடீர் தனவரவு ஏற்படும் சில பேருக்கு. தாயார் மூலமாக அனுகூலங்கள் உண்டு, தாயார்கிட்டருந்து தனவரவு, தாயார் வழி சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல ராகு புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், மீனராசி நேயர்களுக்கு, மாணவர்கள்னு இல்லை எந்த வயசுக்கும் படிப்புக்கு வந்து வயசு கிடையாது, அதனால் புதிய புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள், அனுபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல செவ்வாய், அதனால் திருமண பிராப்தி ஏற்படும்.
எட்டில் சூரியன் புதன், அதனால் அரசு உத்தியோகம், தாய்மாமா வகையில் நன்மை, தகப்பனார் வகையில் நன்மை, பூர்வீக சொத்துக்கள், பிதிரராஜ்ய சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய தனம் நிலையான தனம் வரும், அதை சேமிப்பு பண்ணுவீங்க. சில பேர் இவ்வளவு நாளாக பார்த்துருந்தோம்னா வர்றதுக்கும் செலவுக்கும் கரைஞ்சி போயிட்டே இருக்கும், ஆனால் அந்த இதில் சுக்கரன் இருக்கிறதுனால சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். பத்தாம் இடத்துல குரு சனி கேது, அப்போ பத்தில் குரு இருந்தால் பதவி போகும்னு ஒரு வார்த்தையுண்டு. ஆனால் அது குரு வந்து உங்களுடைய ராசிநாதன், தனுசில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. வேலை பலு அதிகரிக்கும், அதிகமாக வேலை கொடுப்பார், உங்களால் செய்ய முடியாது. சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால வீண் வம்பு வழக்கு உங்கள் மேலே, ஒரு என்ன தான் நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் நாலு பேர் கெட்டவன் சொல்லத்தான் செய்வான், அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அவன் இப்படி சொல்கிறானே இவன் இப்படி சொல்கிறானேன்னு நீங்கள் வந்து மன வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு தடை ஏற்படும். அதனால் சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்தனோம்னா இந்த நாள் ஒரு இனிய நாளாக விளங்குது. தங்களுக்கு இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் மஞ்சள். அனுகூலமான எண் 5, 7, 9. அனுகூலமான திசை வடக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டு இன்றைய தினத்தை இனிமையாக்க கொள்ள வேண்டுகிறேன். இந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட குரு, ஜோதிட ஆசான், ஆன்மீக குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் யார் ஏன்னா என்னுடைய முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, குரல் மட்டும் கேட்டிருப்பீங்க, நான் யார் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது நாங்கள் காஞ்சி சங்கரமடத்தில் எங்களுடைய வேத பாடசாலையினுடைய முதல்வராக இருக்கேன். இந்த ஜோதிடத்துறையில் ஒரு 6 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்கள், தாத்தா, உப்பாட்டனார் இவர்கள் எல்லாமே ஜாதகத்துறையில் சிறந்து விளங்கினவங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான ஜாதகம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது மட்டுமில்லாமல் அதற்குண்டான எளிமையான தெளிவான பரிகாரங்களையும் செய்து வைக்கக்கூடிய அளவு எங்களுக்கு இறைவன் அந்த வாய்ப்பை வழங்கியுள்ளார். ஏன்னா எல்லாரும் ஜாதகம் பார்க்கலாம், பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஜோதிடர் எழுதி கொடுப்பார். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயோ அல்லது ஐயர்கிட்டையோ தான் பண்ணிக்கணும். ஆனால் நாங்கள் சிவாச்சாரியராக இருக்கிறதுனால நாங்களே அதற்குண்டான பரிகாரங்களையும் எளிமையாக சரியான பரிகாரத்தை தெளிவாக செஞ்சு கொண்டு வருகின்றோம். பலவிதமான கும்பாபிஷேகங்கள், இப்போது பரிகாரம் அப்படின்னு எடுத்துனோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. ஜென்ரல் பரிகாரம், இப்போ பொதுவாக ஒரு தடை ஏற்படுது, எதுவுமே முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது, எதில் நான் கால் வச்சாலும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கணபதிவம் பண்ணுறோம், விக்னத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அப்புறம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நஷ்டமாகவே இருக்குது, இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை அப்படியே தேங்கிருச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுதர்சன ஹோமம். திருமண தடை அப்படிங்கும்போது சுயம்வர பார்வதி ஹோமம், கந்தர்வராஜ ஹோமம், யக்ஷராஜ ஹோமம் இப்படிலாம் நிறைய இருக்குது. கல்வி பயிலில் மந்தமாக இருக்கான், பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா அதுக்கு மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், அயக்ரீவ ஹோமம். குழந்தை பாக்கியம் தாமதமாகுது அப்படின்னா புத்திர காமேஷ்டி யாகம், சந்தான கோபாலகிருஷ்ண யாகம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாந்திரிகம் பண்ணிட்டான், அதை எடுக்கணும், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். இதெல்லாம் ஜென்ரலாக இப்படி பொதுவாக பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனையோ அதற்குண்டான பரிகாரத்தை பண்ணால் தான். பொதுவாக பார்த்தோம்னா இப்போ கண்ணாஸ்பத்திரின்னு இருக்கும், போனோம்னா எல்லாருக்கும் கண்ணில் ஒரே வியாதியாக இருக்கும். ஒருத்தனுக்கு நரம்பு பிரச்சனை, கேட்ராக் பிரச்சனை, சதை வளருது, இதை மாதிரி பல பிரச்சனை. அந்த மாதிரி பூஜைகள்னு எடுத்துட்டால் அவனுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஜாதகம் பார்த்து ஆராய்ந்து அதற்குண்டான பரிகாரத்தை முறையாக பண்ணினால்தான் தோஷ நிவர்த்தியாகி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பொதுவாக போனோம் பார்த்தோம், ஜென்ரல் மெடிசன், சர்வரோக நிவாரணி, பெயின் கில்லர்னு ஒன்று போட்டால் அது சரியாகாது. அதனால் அதற்குண்டான பரிகாரத்தை அதை ஜோதிட ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த கோயிலுக்கு போய், இந்த கோயிலுக்கு போய், இங்கே இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணு, அங்கே தெய்வம் போடு இப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான பரிகாரங்கள் கிடையாது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாக நம்மளுக்கு தெளிவாகணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரத்தை நம்ம செய்யணும். அது நம்ம சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக சிறந்த முறையில் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னுடைய நம்பர் அதிலே வரும், அதனால சொல்கிறேன், குறிச்சுக்கங்க. 9-8-6-5-0-9-8-3-7-0 இது என்னுடைய தொலைபேசி எண். தங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் அல்லது ஜாதகம் பார்க்குறது, வெளியூர் நேயர்கள் ஜாதகம் பார்க்குறதுனா வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டால் நாங்கள் அதுக்கு என்ன குரு தட்சிணைன்னு சொல்லுவோம், அதை நீங்கள்
அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பரிகாரங்கள் ஹோமங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் எங்களுடைய சர்வன் தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் செய்து கொடுத்து, அதாவது நம்ம தொலைக்காட்சி நேயர்களுக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனையின் மூலமாக தான் அது செய்கிறோம். இது வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எங்களுக்கு. இதே நீங்கள் வெளியில் போய் கேட்டால் ஒரு ஹோமம் பூஜை அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு காஸ்ட்டுக்கும் எங்கள் சர்வன் தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் செய்கிற காஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். காஸ்ட்டை விடுங்க, அதாவது செய்யக்கூடிய கிரியை கரெக்டாக இருக்கணும். அந்த படித்தவங்க தான் செய்ய முடியும். நாங்கள்லாம் 12-20 வருஷம் வேத சிவாகமம் படித்து அதில் இன்றைக்கி நான் முதல்வராக ஒரு பாடசாலையே வச்சு நடத்திட்டு இருக்குன்னா விஷயம் இல்லாமல் அதை பண்ண முடியாது. அதனால் எங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு அரிய வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கணும். இதனால் வந்து பயனடைகிறது எங்களுடைய சர்வன் தொலைக்காட்சியின் நேயர்கள். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேயர்கள் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன் மீண்டும் மீண்டும். அதனால் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி எண் நான் சொன்னேன், 98-650 98-370, இதற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். மேலும் ஜோதிட சந்தேகம், ஆன்மீக சந்தேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், பரிகாரங்கள், ஜாதகம் பார்ப்பது இது போன்றதெல்லாம் நடத்திகிட்டு இருக்கோம். எங்களுடைய சர்வன் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் தினபலன், அன்றாட ராசி பலன், 12 ராசிக்குன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனிப்பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ, மக்களுக்கு என்னென்ன தெரியணுமோ தேவையோ முன்கூட்டியே நாங்கள் அதை தெரிவிச்சுட்டா அவங்க அதிலிருந்து அதில் தப்பிச்சுப்பாங்க, அதிலிருந்து பாதிக்கப்படுற ராசிக்காரர்கள் விடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கள் தொலைக்காட்சியின் நண்பர்கள் மூலமாக, எங்களுடைய குழு மூலமாக நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற சர்வன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் நன்றாக இருந்து நாங்களும் நன்றாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.